திருநெல்வேலி மாவட்டம் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையம், தமிழ்நாடு மாநில ஊரக நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் மற்றும் பிரான்சிஸ் சேவியர் பொறியியல் கல்லூரி இணைந்து நடத்திய கலைஞர் நூற்றாண்டு சிறப்பு தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம், பணி நியமன ஆணைகள் வழங்கும் விழா மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு குறித்த கருத்தரங்கம் வனாரப்பேட்டையில் உள்ள பிரான்சிஸ் சேவியர் பொறியியல் கல்லூரியில் வைத்து நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் மருத்துவர் கார்த்திகேயன், சபாநாயகர் அப்பாவு, பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வஹாப், மாநகராட்சி மேயர் சரவணன், மாநகராட்சி துணை மேயர் கே ஆர் ராஜு ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு மாவட்டந்தோறும் படித்த இளைஞ இளம்பெண்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டுக்கு 3 முறை வேலைவாய்ப்பு முகாம் நடத்தி, அந்த முகாமிலே மிகப்பெரிய தொழிலதிபர்கள் அந்த நிறுவனங்களிலிருந்து 100-200க்கு மேற்பட்ட நிறுவனங்களை நேரடியாக இந்த வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறுகின்ற இடத்திற்கே அழைத்து, இங்கே படித்த இளைஞர்கள் இளம்பெண்கள் தங்களுடைய படிப்புக்கு தகுந்த வேலையை அவர்களே தேர்வு செய்கின்ற வாய்ப்பை உருவாக்கி கொடுத்ததின் பயனாக நம்முடைய நெல்லை மாவட்டத்தில் மட்டும் கடந்த 2.5 ஆண்டுகளில் 1000 பேர் வேலைவாய்ப்பு பெற்றிருக்கின்றார்கள். இன்றைய வேலைவாய்ப்பு முகாமில் மிக சிறப்பான ஒன்று குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால், நம்முடைய தமிழ்நாட்டில் குறிப்பாக நம்முடைய திருநெல்வேலி தென் மாவட்டங்களில் வேலைவாய்ப்புக்காக வெளிநாடுகளுக்கு செல்கின்றவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கின்றது. அவர்கள் தனியார் ஏஜென்சிகள் மூலம் பல பேர் ஏமாறவும் செய்கின்றார்கள். 5 லட்சம் 10 லட்சத்தை கொடுத்துவிட்டு அவர்களால் சரியான வேலைவாய்ப்பு பெற முடியாமல் ஏமாறுகின்றார்கள். இன்னும் சில பேர் வெளிநாடுகளில் மிகப்பெரிய உங்களுக்கு படிப்புக்கு தகுந்த ஊதியம் என்று சொல்லி அதன் அடிப்படையில் அவர்கள் நம்முடைய படித்த இளைஞர் இளம்பெண்களிடம் 1 லட்சம் ரூபாயை பெற்றுக்கொண்டு ஒரு விசிட்டிங் விசா, ஒரு வாரம் அல்லது 1 மாதம் வெளிநாடுகளில் சுற்றுப்பயணம் செய்வதற்காக ஒரு விசாவை வாங்கி விமானத்திலே ஏற்றி அனுப்பிவிடுகின்றார்கள். அவர்கள் செல்கின்ற நாட்டில் ஒன்றும் தெரியாமல் என்ன செய்வது என்று சொல்லி ஏமாற்றுகின்ற நிலையும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில் இன்றைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பின்பு இவ்வாறு சாமானிய மக்களை ஏமாற்றுகின்றவர்களை அடியோடு ஒழிக்க வேண்டும் என்பதற்காக பல நடவடிக்கை எடுப்பதோடு, முதல் கட்டமாக தமிழ்நாட்டில் 170 நிறுவனங்களுக்கு அரசு அங்கீகாரம், மத்திய மாநில அரசினுடைய அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். அந்த அவ்வாறு அங்கீகரிக்கப்பட்ட அந்த நிறுவனங்கள் ஒரு 10க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் இன்று நம்முடைய தமிழ்நாட்டில் தென்பகுதியில் உள்ள நம்முடைய திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள வேலைவாய்ப்பு முகாமிலே கலந்து கொண்டு பலதரப்பட்ட பணிகளுக்காக தேர்வு செய்த வாய்ப்பை நம்முடைய திருநெல்வேலி மாவட்ட இளைஞர்கள் இளம்பெண்களுக்கு வழங்கியிருக்கின்றார்கள். அதுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதிலே நம்முடைய நெல்லை, நம்முடைய சென்னை, நம்முடைய தமிழ்நாடு ரீஜனுக்கு ஒருவர் பொறுப்பாளராக ராஜ்குமார் என்ற IFS ஒருவர் குடியுரிமை பாதுகாவலர் என்ற பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு கடந்த 3 மாதத்துக்கு முன்னால் அவர்கள் பணியில் சேர்ந்திருக்கின்றார்கள். அவர்கள் நம்முடைய மாவட்டம் நடுக்கல்லூரைச் சேர்ந்தவர் என்பது நமக்கு இன்னும் பெருமையான விஷயம். ஆகவே தான் நம்முடைய மாவட்ட ஆட்சியரும் அவர்களும் ஒன்றாக படித்திருக்கின்றார்கள், பயிற்சி எடுத்திருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் நம்முடைய மாவட்ட ஆட்சியருடைய முயற்சியில் அந்த அதிகாரியும் இன்று வந்து கருத்தரங்கத்திலே வெளிநாடுக்கு எவ்வாறெல்லாம் செல்லலாம் என்பதை பற்றி கூட அந்த கருத்தரங்கம் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெறும் என்று அறிவித்திருக்கின்றார்கள். அவருக்கு நம்ம மண் மீது, நம் மக்கள் மீது உள்ள பாசத்தில் அவர்களும் நம்முடைய மாவட்ட ஆட்சியரை இணைந்து செய்வது பெருமையாக இருக்கின்றது. அந்த வகையில் நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் ஆட்சிக்கு வந்த பின்பு கொண்டு வருகின்ற இப்படிப்பட்ட நல்ல திட்டங்கள்
படித்த இளம்பெண்கள் இளைஞர்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி கொடுத்துருக்கின்றது. நிச்சயமாக நமக்கு வேலை கிடைத்து விடும் என்ற நம்பிக்கை வந்திருக்கின்றது. காரணம், பல ஆண்டுகளாக அவர்கள் படித்த சான்றிதழை கூட எங்கே எடுத்து வைத்து கொண்டு வேலைக்கு என்று செல்ல முடியாத நிலையில் இருந்தவர்களுக்கு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த வேலைவாய்ப்பு முகாமை மக்கள் விரும்புகின்றார்கள். அதில் கலந்து கொண்டது எனக்கு மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.